இறையேசு வெள்ளம்புமைக்கு சகோதர சகோதரிகளே குளித்துறை மறை மாவட்ட தேனருவி ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது அன்னையாம் திரு அவையானது புனித செசிலியாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது புனித செசிலியால் பாடகர் குழு பாடல் இயற்றுவோர் இசைக்கலைஞர்கள் என இவர்களின் பாதுகாவலராக பார்க்கப்படுகின்றார் இவர் ஒரு உயர்ந்த குடியிலே பிறந்த இந்த பெண்மணியானவள் இவளுடைய வாழ்க்கையிலே அத்தனையும் இவளுக்கு இல்லத்தில் இருந்தவாறே அனைத்தும் கிடைத்தது ஒரு அல்லாத குடும்பத்தில் பிறந்த இந்த பெண்மணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னை கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக தன்னுடைய கற்பை தன்னுடைய வாழ்வு என் அனைத்தையுமே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த ஒரு துறவியைப் போல எந்த ஒரு துறவர மடங்களும் இல்லாத இந்த இரண்டாம் நூற்றாண்டிலே எந்த ஒரு அருட்சகோதர ஒரு அருட்சகோதர துறவர சபைகளும் தோற்றுவிக்கப்படாத காலகட்டத்திலும் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய கற்பை என்னை முழுமையாக கடவுளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் தான் இந்த பெண்மணியானவள் தன்னுடைய நேரத்து நேரம் முழுவதையுமே இறைவனை புகழ்வதிலும் திரு பாடல்களை பாடுவதிலும் பாடல்களை இயற்றி அதனை இறைவனுக்கு பாடி அதனை அதிலே மகிழ்ச்சி அடைகின்றவளாக இந்த புனிதையானவள் இருந்தார் இவருடைய வாழ்க்கையிலே புனிதத்தை இறுதி வரை அவள் பின்பற்றி இவள் திருமணம் முடிந்த பிறகும் கணவனிடத்திலே தனக்கு மனமுடித்த இடத்திலே சொல்கின்றாள் என்னை பாதுகாப்பதற்கு ஒரு தூதர் தூதரை கடவுள் எனக்கென கொடுத்திருக்கிறார் நீர் என்னுடைய கன்னித்தன்மையை பறிக்க முயலும் பொழுது அவர் உண்மை தண்டிப்பார் என்று அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அவரையும் திருமுழுக்கு பெற வைத்து அவருக்கு அந்த தூதரை காட்டிக் கொடுக்கின்றார் அவரும் கிறிஸ்தவத்தை தழுவுகின்றார் அவரும் புனித வாழ்க்கையை வாழத் தொடங்குகின்றார் மேலும் இந்த செய்திகளை அறிந்த மன்னன் இவர்களை துன்புறுத்த வேண்டும் இவர்களை மனம் மீண்டும் மதம் மாற்ற வேண்டும் என்றவர்களுக்கு அவர்களுக்கு செசிலியாளுக்கு தண்டனைகளை கொடுத்த பொழுது அவர்களை ஒரு சிறிய அறையிலே அடைத்து மூச்சு முட்ட வைத்து கொல்ல வேண்டும் என முயற்சி செய்த பொழுதும் அவள் மாறவில்லை வெந்நீர் தண்ணீரை கொதிக்கின்ற நீரை அவர்களுடைய உடல் மீது ஊற்றிய பொழுதும் அவள் மனம் மாறவில்லை இறுதியாக அவளுடைய கழுத்தை மூன்று முறை வெட்டச் சொல்கின்றான் ஆனால் அவர்களால் வெட்ட முடியவில்லை அந்த வெட்டப்பட்ட கழுத்தோடு மூன்று நாட்கள் உயிர் வாழ்ந்த இறைப்புகழை பாடி தன்னுடைய இன்னுயிரை அவள் மாய்க்கின்றாள் இறைவனுடைய கைகளிலே கொடுக்கின்றாள் இந்த புனித விழாவை கொண்டாடுகின்ற நாம் நற்செய்தி வாசகத்திலே வரப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்த என்னுடைய இல்லமானது இறை வேண்டலின் வீடு என்கிற அந்த வார்த்தை அது புனிதம் பேணப்பட வேண்டிய இடம் அதனை கழுவர்கள் குகையாக்கிய பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்களை சு சாடுகின்றார் அவர்களை விரட்டியடிக்கின்றார் அந்த ஆலயத்தினுடைய புனிதம் அங்கே சீர்குலைக்கப்பட்டது உடல் உடலினுடைய புனிதமும் பேணப்பட வேண்டும் ஆலயம் புனிதமாக பேணப்பட வேண்டியதும் ஆலயத்தினுடைய புனிதத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய ஆலயங்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆலயத்திலே வந்து இறைவனுடைய பலியிலே இணைந்து இறைவனை புகழ்வதற்கும் போற்றுவதற்கு ஆக நாம் ஆலயத்தில் வந்து எப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இறைவனை புகழ வேண்டிய இடத்திலே மற்றவர்களை குறை கூறிக்கொண்டும் மற்றவைகளை பேசிக்கொண்டும் இதர செயல்களை செய்து கொண்டும் இருக்கிறோம் ஆலயம் அந்த தூய்மை இழப்பது அங்கே அது சந்தையாகின்ற பொழுது மட்டுமல்ல எப்பொழுது ஆலயத்திலே என்ன செயல்களை செய்ய வேண்டுமோ அந்த செயல்களை செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் ஆலயத்திலே திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது இடையிலே பேசி சிரித்து கொண்டும் அதனுடைய புனிதத்தை மாண்பினை நாம் அதை சீர்குலைக்கின்ற பொழுது அந்த ஆலயம் அங்கே இறை வேண்டலினுடைய இல்லமாக இருக்கப் போவதில்லை போவதில்லை எனவே இந்த சிசிலிய மாலை போல தன்னுடைய உடலை ஒரு ஆலயமாக உள் தன்னுடைய உடலிலே எப்பொழுதுமே தன்னுடைய வாயார இறைவனை பாடி புகழ்ந்து கொண்டே இருந்தார் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உடலை நம்முடைய இல்லத்தை ஆலயமாக மாற்றுவதும் ஆலயத்தை இல்லமாக மாற்றுவதும் நம்முடைய கைகளில்தான் இருக்கிறது சிசிலியால் நமக்கு ஒரு பாடமாக புனிதத்தினுடைய அடையாளமாக நாம் எப்படி புனிதத்தை பேண வேண்டும் ஆலயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றாள் அவளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்வு பாடமாக மாறட்டும் அவளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறட்டும் அதற்கு இறைவனருள் தர வேண்டும் என்று திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஜபிப்போமாக எங்கள் அன்பான இறைவா புனித சிசிலிமாளினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாங்களும் அந்த பெண்மணியைப் போல எங்களுடைய வாயால் இறைப்புகழை பாடவும் எங்களுடைய உடலை நாங்கள் ஆலயமாக மாற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை புனிதத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கவும் ஆலயத்திலே இறைவனை தரிசிக்கவும் இறைவனை காணவும் எங்களுக்கான வாய்ப்பினை இறைவனை கண்டுகொள்வதற்கான நல் மனிதனை எங்களுக்கு தந்தருளும் நாங்களும் இந்த சிசிலி மாலை போல் எங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள அருள்தாரும் இளாண்டவராகிய கிறிஸ்த வழியாகுமை ஆமீன்